ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சீனுவின் கைவண்ணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ப்ரெட் சாண்ட்விச் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பண்ணி இந்த வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சில்லி சாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது மேலே தடவருக்கு. அப்புறம் இது வந்து ரெட்டு சில்லி அண்டு டொமேட்டோ சாஸ். இது வந்து மல்டிக்ரெயின்ஸ் ப்ரெட்டு, ஒரு 8 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். மேலே தூவருக்கு சீஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சரவி மேலே போடணும். இது வந்து ப்ரெட்டில் ரெண்டு சைட்லேயும் அப்ளை பண்ணுறதுக்கு பட்டர். இந்த ப்ரெட்டில் வந்து பட்டர் இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடணும். பட்டரை இந்த மாதிரி ரெண்டு சைடும் போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு சைடு வந்து ரெட் சில்லி சாஸும் சில்லி சாஸும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டுக்கும் அப்ளை பண்ணிடும். இந்த சீஸ் க்யூபை வந்து இந்த மாதிரி துரி வச்சுக்கலாம். அப்போ வந்து ப்ரெட் மேலே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ப்ரெட்டு சாஸும் பட்டரும் தடவி வச்ச ப்ரெட்டு, அதில் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம். நம்ம கேப்சிகம் இருந்தாலும் வைக்கலாம், முட்டைக்கோஸ் இருந்தாலும் வைக்கலாம். இது சிம்பிளாக பண்ணுறதுனால இது ரெண்டு மட்டும் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சீரகப்பொடி, இந்த சாஸ், இது சீஸ் க்யூப். வச்சு இன்னொரு ப்ரெட்டை போட்டு அப்படி லேசாக அமுத்தி வச்சுட்டா போதும். இதை நீ டோஸ்டரில் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ டோஸ்டருக்குள்ளே இந்த ஸ்டஃப் பண்ண ப்ரெட்டை அப்படியே எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சு இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ இந்த ரெட் லைட் எரியுது, அதுக்கப்புறம் க்ரீன் லைட் எரிஞ்சு அது வந்து மறுபடியும் ஆஃப் ஆகும். அப்போ தான் குக் ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்களா, இப்போ க்ரீன் லைட், இப்போ வந்து க்ரீன் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ப்ரெட் குக் ஆச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா, குக் ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.